ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் பிரியாணி அதுக்கு நான் ஒன் கேஜ் மட்டன் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒன் கேஜ் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஆறு வெங்காயம் ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு தேவையான பட்டை லவங்கம் கிராம்பு அண்ணாச்சி பிரிஞ்சு இலை இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் விட ஒரு கப் புதினா எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு கப் வந்து ஒரு ஆஃப் கப் மாதிரி ஆஃப் to ஒன் கப் வந்து கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு வெங்காய பச்சை மிளகா எடுத்துக்கிறேன் ஏத்த மாதிரி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் பச்சை மிளகா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஸ்லைஸ்டாக அறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நீள நீளமாக அறுத்து வச்சிருக்கேன் அதோட இப்போ நம்ம பிரியாணிக்கு நம்ம நெய் வந்து ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் ஸோ அதனால் நான் நெய்யும் எடுத்துக்கிறேன் கூடவே இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறேன் இப்போ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் அடுப்பை ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி அதோட கொஞ்சம் ஆயிலும் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நாம எடுத்து வச்சிருக்கிற பட்டை லவங்கம் கிராம்பு பிரிஞ்சு எல்லாம் அதெல்லாம் போட்டுக்கலாம் அது லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் அதோடு நான் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஆட் பண்ணியாச்சு ஸோ இந்த வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வணக்கிக்கலாம் பாருங்க ஓரளவு வணங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா தக்காளி நல்லா வணங்கணும் அந்தளவுக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வணங்கியிருக்கு இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிடாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினாவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணக்கிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வணங்கியிருக்கு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டன் ஒரு கேஜி மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணும் அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு ஒன் டீஸ்பூன் ஆஃப் வந்து மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி மட்டன் வந்து நல்லா வணங்கணும் தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும் மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆனால் தான் மட்டன் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும் அப்புறம் நல்லா வணக்கி எடுத்துக்கணும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து அதுக்கான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் அதோட ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக போதும் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் நல்லா வணக்க எடு நல்லா வந்து மிங்கிள் பண்ணி வணக்கிக்கலாம் நல்லா கலந்துருச்சு நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கேர்டு ஆட் பண்ணுறேன் நான் வந்து ஒன் கேஜி ரைஸ்க்கு ஒன் கேஜி மட்டனுக்கு மூணு கிளாஸ் அதாவது ஒரு கேஜி ரைஸ் எடுத்துருக்கேன் மூணு கிளாஸ்க்கு வந்து கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் இப்போ நான் வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மூணு டம்ளர் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி மட்டன் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ஆறு ஏழு விசில் விடணும் அப்போ தான் வந்து மட்டன் நல்லா வேகும் இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு ஏழு விசில் நான் மட்டனுக்கு இப்போ ஏழு விசில் வந்துருச்சு மட்டன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் நம்ம பாருங்க பார்த்தாவே தெரியுது மட்டன் நல்லா வெந்திருக்கோன்னுட்டு செக் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா மட்டன் வெந்துருச்சு ஸோ இப்போ நம்ம மூணு டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ மூணு டம்ளர் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கு ஆக்சுவலி நான் வந்து புல்லட் ரைஸ் எடுத்திருக்கிறதுனால தான் ஒன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துறேன் இதுவே பாசுமதி ரைஸ் எடுத்தாக்கா ஒரு டம்ளருக்கு ஒன் அண்ட் ஹாஃப் டம்ளர் தண்ணி மட்டும் போதும் இப்போ மூணு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் ஆக்சுவலி அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகணும் அப்பதான் வந்து தம் போட முடியும் பாருங்க நல்லா கொதிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு ஸ்டேஜில் வந்து ட்ரை ஆகணும் அதில் ஒரு ரெண்டு கொஞ்சமாக வந்து நெய் விட்டு நான் மூடி வச்சிட்றேன் மூடி மூடி போட்டு ஒரு விசில் போட்டு வச்சிடணும் கரெக்டாக டென் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க சூப்பராக வந்திருக்கு மட்டன் பிரியாணி பார்த்தாவே தெரியுது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு ஓ அவ்வளோதான் மட்டன் பிரியாணி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிடி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்